அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் டாபிக்ல நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சர் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா மிடிவல் ஆர்கிடெக்சர்ல இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ்ல நாலு ஸ்டைல்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் ஆல்ரெடி நம்ம இம்பீரியல் ஸ்டைல் ப்ரொவின்ஷியல் ஸ்டைல் அண்ட் டெக்கானி ஸ்டைல் இது மூணு ஸ்டைல் பற்றியும் விரிவாக பார்த்தாச்சு மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டைல் தான் முகல் ஸ்டைல் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம லெசனில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு டாபிக் முகல் ஆர்கிடெக்சர் முதல் முகலாய பேரரசான பாபர் தொடங்கி அவுரங்கசீப் அவர்தான் ரொம்ப முக்கியமான முகலாய பேரரசர் இவருக்கு அப்புறமும் நிறையா முகலாய அரசர்கள் இருந்தாங்க இருந்தாலும் முக்கியமானவர்களில் அவுரங்கசீப் தான் கடைசி இந்த லெசனில் நம்ம பாபர் தொடங்கி அவுரங்கசீப் வரைக்கும் இருந்த அரசர்கள் கட்டின ரொம்ப முக்கியமான கட்டிடக்கலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் முகலாயர்களோட வருகை நம்ம நாட்டோட கட்டிடக்கலையில் ஒரு புதிய சகாப்தத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது இஸ்லாமிக் கட்டிடக்கலை உயிரினங்களோட சிற்பங்களை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு யானைகள் சிங்கங்கள் மயில்கள் அண்ட் மற்ற பறவைகளோட சிற்பங்களை நம்மளால் அந்த ப்ராக்கெட்ஸில் பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்லையே முகல் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் தான் லிவிங் பீயிங்ஸை இந்த ஆர்கிடெக்சரில் உள் அடக்கி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முகல் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா அதாவது முகலாய பாணி கட்டிடக்கலை அது பிற்கால கட்டிடங்களில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா இந்த ஸ்டைலை பார்த்து நிறையா பில்டிங்ஸ் பிற்காலத்தில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த குறிப்பிட்ட ஸ்டைலில் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்டைலோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா கோட்யார்ட்ஸ் அண்ட் பில்லர்ஸ் இருக்குது அதாவது முற்றங்களும் தூண்களும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க டெல்லி சுல்தான்ஸில் கடைசி ஆண்டது லோடிஸ் லோடிஸ் இருந்தப்போ கட்டிடக்கலை அவ்வளவா வளர்ச்சி அடையலை அதுக்கப்புறமா நல்ல கட்டிடக்கலை வளர்ச்சி அடைஞ்சது இந்த முகல்ஸோட பீரியடில் தான் இந்தியாவில் ஒரு நீடித்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னா அதுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் பாப்புலேஷன் அதாவது உள்ளூர் மக்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிறது முகல்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சது அதை அவங்க ரொம்பவே வேகமாகவும் ரியலைஸ் பண்ணாங்க டெல்லி சுல்தானேட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா நம்மளோட சுல்தானேட்ஸை மட்டும் பாதுகாத்துக்கிட்டால் போதும் நம்ம தான் இந்த மக்களை வந்து ஆளோம் ஸோ அவங்கள்ட்ட இருந்து தள்ளியே தான் இருக்கணும் நம்ம வந்து தனியாக இருக்கணும் அவங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்களோட சரியாக மிங்கில் ஆகலை ஸோ மக்களுக்கும் கிங்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடுச்சு அதுவே அவங்களோட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அதை உணர்ந்துக்கிட்ட முஸ்லிம்ஸ் அதாவது ஐ மீன் முகல்ஸ் ஓகே முகலாயர்கள் டெல்லி சுல்தான்ஸ் மாதிரி மக்கள்கிட்ட இருந்து விலகி இல்லாமல் மக்களோட ஒன்று இருந்தாங்க ஹிந்துஸோட சமரசத்தையும் சமாதானத்தையும் தான் எதிர்பார்த்தாங்க அதனால தான் முகல் ரூலர்ஸ் டெல்லி சுல்தான்ஸை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் முகலாய ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாபர் தான் அடுத்து வந்தவர் தான் ஹுமாயுன் பாபரும் ஹுமாயுனும் கட்டிடக்கலையை மேம்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப நாள் ஆட்சி காலத்தில் இல்லை அவங்க ஆண்ட காலம் ரொம்பவே குறைவு அதனால் ரொம்பவே அதிகமாக அவங்களால் கட்டிடக்கலைகளில் ஈடுபட முடியல இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் யார் எவ்வளோ ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னா பாபர் பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் ஆண்டிருக்காரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான்கு வருடங்கள் தான் அவர் ஆண்ட காலம் அடுத்து வர ஹுமாயூன் ஃபிஃப்டீன் தேர்ட்டி டு ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி பத்து வருட காலம் ஆண்டார் அதுக்கப்புறமா நடுவில் சூரி டைனாஸ்டி இது வேற டைனாஸ்டி முகல் டைனாஸ்டியில் சூரி டைனாஸ்டியை சேர்ந்த ஷேர்ஷா சூரி அப்படிங்கிறவர் ஹுமாயூனை வீழ்த்தி ஆட்சிக்கு வருவார் அவருக்கு அப்புறமா திரும்பவும் ஹுமாயூன் ஆட்சிக்கு வருவார் அப்போ வந்து ஒரே ஒரு வருடம் தான் ஆட்சி புரிவார் ஸோ பாபரோட காலத்தையும் ஹுமாயினோட காலத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் ஹுமாயின் ஆண்டிட்ருக்கும்போது நிறையா இடையூறுகள் இருந்ததால் அவராலையும் நிறையா கட்டிடங்களில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை மற்ற முகல் ரூலர்ஸோடு கம்பேர் பண்ணோம்னா பாபர் ஹுமாயுன் கட்டின கட்டிடக்கலைகள் ரொம்பவே குறைவு தான் ஸோ அந்த குறைவான கட்டிடக்கலைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாபர் கட்டினத்தில் ரெண்டு மசூதி ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபேமஸான மசூதி அப்படின்னு சொல்லப்படுது ஒன்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பானிபட்டில் இருக்குது பானிபட் ஹரியானா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கு இப்போ அண்ட் தி அதர் இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரோஹில்கண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அது உத்தரப்பிரதேஷுங்கிற ஸ்டேட்டில் இருக்கு இப்போ அது மட்டும் இல்லாமல் பாபர் தான் முதல் முதல்ல சார்பாக் ஸ்டைலில் கார்டன் கட்டினாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சார்பாக் ஸ்டைலுங்கிறது இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரோட ஒரு ஃபேமஸான இம்பார்ட்டன்ட்டான ஃபீச்சர்னு நம்ம பார்த்தோம் சிறப்பு அம்சங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம் அதை முதன் முதல்ல தொடங்கியது யார் அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு கேள்வி அது மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் பாபர் இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மார்க் கொஷனாக அமையலாம் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க யமுனை நதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதோட கரையில் தான் பாபர் தன்னோட முதல் தோட்டம் அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்ப்பாக் பாக்னா கார்டன் அர்த்தம் பாக் வந்து ஹிந்தி வேர்ட் ஆரம்னா ரெஸ்ட்டுன்னு அர்த்தம் இதுலேருந்தே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு தோட்டம் ஓகே அது எங்கே கட்டினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரால தான் கட்டினார் இதுதான் ஃபர்ஸ்ட் கார்டன் டு பி டிசைன்ட் ஹேவிங் அ சார்பாக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுது சார்பாக் ஸ்டைல் அப்படின்னா என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் சார்னா நாலு பாக்னா கார்டன் ஸோ நாலு கார்டன்ஸ் இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க இந்த ஏரியாலாம் கார்டன் ஏரியா ஓகே இந்த மாதிரி நாலு கார்டன்ஸ் இருக்கிற மாதிரி கட்டுறது தான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டால் பாபர் தான் அதுக்கு ஆன்சர் ஓகே நம்ம நாட்டில் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவனவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பாபர் தான் அவருடைய பெரும்பாலான நேரம் போர்லயே கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது பாபருடைய மரணத்திற்கு பிறகு அவரோட மகனான ஹுமாயூன் ஆட்சிக்கு வராரு முன்னாடியே சொன்ன மாதிரி சூரி டைனாஸ்டியை சேர்ந்த ஷேர் ஷா சூரிங்கிறவரு ஹுமாயனை தோக்கடிச்சிடுறாரு ஹுமாயூன் ஹுமாயன் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்படுறாரு இருந்து வெளியேறி ஈரானில் போய் தஞ்சம் புகுந்திருக்காரு அதுக்கப்புறம் திரும்பி வந்து சிக்கந்தர் ஷா சூரி அப்படிங்கிற தோக்கடிச்சு தான் திரும்ப அரியணைக்கு வராரு அப்படின்னு சொல்லப்படுது இவ்ளோ இடையூறுகள் இருந்தும் ஹுமாயன் கட்டின ஒரு புதிய சிட்டி இருந்தது அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தின்பனா அப்படின்னு கூப்பிட்டாங்க அதே இடத்துல தான் ஷேஷா சூரியும் இந்த தின்பனாங்கிற சிட்டியோட ரிமைண்ட்ஸ் இருக்கும்ல அது வந்து இடிப்பாட்டு நிலையில் இருக்கும்போது இன்னொரு ஒரு சிட்டியை வந்து உருவாக்கினார் அது பேர் வந் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷேர்கர் ஸோ தின்பனா ஆர் ஷேர்கர் அப்படின்னு தான் இப்போ அந்த இடத்த வந்து சொல்லுவாங்க நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயின் கட்டின ஒரு புதிய சிட்டியோட பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு ஆன்சர் தின்பனா இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷினாக அமையலாம் இது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கட்டப்பட்டிருக்கு இந்த மேப்பில் உங்களுக்கு டெல்லி எங்கே இருக்குது அப்படின்ட்டு தெரியும் இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா இது தான் டெல்லி இதோட க்ளோஸ் லுக் தான் இந்த பிக்சர் ஸோ டெல்லி ஏரியா தான் இது இதில் குறிப்பாக அந்த தின்பனா ஷேர்கர் அது எங்கே இருக்குது அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் ஹுமாயூன் தின்பனாவை நிறுவினார் அது ஒரு நியூ சிட்டி டெல்லியில் வெவ்வேறு காலத்தில் ஆண்ட வெவ்வேறு அரசர்கள் ஒரு ஒரு சிட்டியை உருவாக்கியிருந்தாங்க உதாரணத்துக்கு டெல்லி சுல்தானேட்டான அலாவுதீன் கில்ஜி சிரிங்கிற சிட்டியை டெல்லியில் உருவாக்கினார் இது மாதிரி நிறையா சிட்டிஸ் உருவாச்சு இந்த சிட்டிஸ் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு நிறையா கேள்விகள் வரலாம் ஸோ இந்த சிட்டிஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தின்பனா யாரால் கட்டப்பட்டது சிரி யாரால் கட்டப்பட்டது அந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு வரலாம் எக்ஸாம்ஸில் நம்ம கடைசியாக எல்லா சிட்டிஸையும் முடிச்சுட்டு எந்தெந்த சிட்டி யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிக்சரில் தெரியுது இல்லையா ஒரு இமேஜ் இதுதான் காபூலி பாக் மாஸ்க் இதுதான் பாபரால் கட்டப்பட்ட மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுது பாணிப்பட்டில் இருக்கிற மாஸ்க் இதோட லொக்கேஷன் கூட உங்களால் இந்த மேப்பில் பார்க்க முடியும் ஹரியானா ஸ்டேட் அதில் இந்த காபூலி பாக் மாஸ்க் இருக்குது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது வருஷம் முதல் பானிபட் போர் நடக்குது ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அதில் பாபர் சுல்தான் இப்ராஹிம் லோதிக்கு எதிராக போர் புரிவார் அதில் வெற்றியும் அடைவார் அதுக்கப்புறமா வந்தவங்க தான் இந்த முகல் ரூலர்ஸே ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் தான் இதோட மூல காரணம் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் முதல் பானிபட் போரோட வெற்றியை குறிக்கிற வகையில் தான் இந்த காபூலி பாக் மாஸ்க்கை பாபர் நிறுவனத்தாக சொல்லப்படுது போர் எப்போ நடந்ததுன்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கு அடுத்த வருஷமான ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செவனில் இந்த காபூலி பாக் மாஸ்கை நிறுவிறாங்க பாபரோட வைஃப் பேர் காபூலி பேகம் அவங்களோட பேரை தான் இந்த மாஸ்க்கு வச்சுருக்காங்க வரைக்கும் நம்ம பாபர் மற்றும் ஹுமாயுன் இவங்க ரெண்டு பேரும் கட்டின இம்பார்ட்டண்ட் பில்டிங்ஸை பார்த்தோம் இவங்களுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர அடுத்த முகலாய பேரரசர் யார்னு பார்த்தோன்னா அக்பர் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி சூரி டைனாஸ்டியை சேர்ந்த ஷேர்ஷா சூரி அவர் கட்டின மிகவும் முக்கியமான கட்டிடக்கலைகளை பார்த்துட்டு அடுத்து முகலாய கட்டிடக்கலைக்குள்ளே நம்ம போகலாம் ஏன்னா இதுக்கு மட்டும் அப்புறம் தனியாக ஒரு லெசன் எடுக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் சூரி டைனாஸ்டியோட கட்டிடக்கலைகளையும் இப்பவே நம்ம பார்த்தோம் சூரி டைனாஸ்டியில் ரொம்பவே முக்கியமான ஒரு ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தான் ஷேர்ஷா சூரி நம்ம முன்னாடியே இவரை பற்றி பார்த்தோம் ஹுமாயினை தோற்கடித்து இவர் டெல்லியை ஆட்சி பண்ண வராரு அப்படி வரும்போது தான் அந்த தின்பனா இருந்த இடத்துலையே அது பக்கத்திலேயே ஷேர்கர் அப்படிங்கிற ஒரு கோட்டையை கட்டுறாரு அந்த தின்பனாவை சுற்றி வரவே ஒரு சுற்றுச்சுவர் மாதிரி அமைச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு அந்த ஷேர்கர்னு சொன்னேன் இல்லையா அதோட இன்னொரு பேர் தான் புராணா கிலா இந்த புராணா கிலோட சுவர்கள் வந்து பிரம்மாண்டமான அரை கற்களால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வலுவாகவும் அரர்த்தியாகவும் அந்த சுவர்கள் காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க வலுவாக இருந்ததே தவிர நிறைய அலங்காரங்களை நம்மளால் அந்த சுவர்களில் காண முடியல அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க புரணா கிலா இல்லைன்னா ஷேர்கர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் உங்கள் எக்ஸாம்ஸில் இதை கேட்க நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ புரோனா கிலாவை தான் ஷேர்கர்னு சொல்லுவாங்க ரெண்டும் ஒன்று தான் இதுதான் ஷேர்ஷா சூரியோட நியூ சிட்டி டெல்லியில் ஓகே இந்த புரணா தான் கிலா கிலாயி கனா அப்படிங்கிற ஒரு மாஸ்க் இருக்குது மசூதி இருக்குது இதை தவிர்த்து ஷேர்ஷா சூரியோட முக்கியமான கட்டிடக்கலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷேர்ஷாவோட கல்லறை அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பீஹாரில் சசாரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இதை தவிர கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த ரோடு இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணது ஷேர்ஷா சூரி தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கிராண்ட் ட்ரங்க் ரோடை கட்டினதும் இவர் தான் இந்த இமேஜில் தெரிகிறது தான் புரானா கிலாக்குள்ளே இருக்கிற கிலா இ கனா மாஸ்க் அப்படிங்கிற மசூதி அது எந்த இடத்துல இருக்குது இந்தியாவிலங்கிறது உங்களுக்கு நான் இந்த மேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் ஸோ டெல்லியில் தான் இருக்குது இந்த மாஸ்க்கு உள்ளே எப்படி இருக்கும் எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்க ஆசையாக இருந்துச்சுன்னா இ கனா மாஸ்க் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அப்படின்னு போடுங்க உங்களுக்கு நெட்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே மாதிரி நிறையா பில்டிங்ஸோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ ஏர் பேனோ அப்படிங்கிற வெப்சைட் தராங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலாக நிறையா புரிய சான்சஸ் இருக்குது இந்த இமேஜில் தெரிகிறது தான் கிராண்ட் ட்ரங்க் ரோட் இது எங்கேருந்து எது வரைக்கும் போகிற ரூட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் கண்ட்ரியில் இருக்கிற இருந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற கொல்கத்தா வரைக்கும் இந்த ரூட் இருக்குது இந்த ரூட்டை அழகாக சைடில் மரம்லாம் வச்சு ஒரு மெயின்டைன் பண்ணது ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷேர்ஷா சூரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிராண்ட் ட்ரங்க் ரோட் வாஸ் பில்ட் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஷேர்ஷா சூரி தான் ஆன்சர் டிக் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே இந்த ரோடு இருந்தாலும் இந்த ரோடை ரொம்ப அழகாகவும் ரெண்டு சைடு மரங்களையும் வச்சது யாருன்னு பார்த்தாங்கன்னா ஷேர்ஷா சூரி தான் ஷேர்ஷா சூரியாவில் கட்டப்பட்ட கிலாயிகனா மாஸ்க் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அண்ட் கிராண்ட் ட்ரங்க் ரோட் அதோட ரூட்டையும் பார்த்தோம் இப்போ நம்ம ஷேர்ஷாவோட கல்லறையை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கலாம் ஏன்னா இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர் ஷேர்ஷா சூரியோட கல்லறையை சில நேரங்களில் செகண்ட் தாஜ்மஹால் இரண்டாவது தாஜ்மஹால் அப்படின்னும் கூப்பிடுறாங்க அண்ட் மோரோவர் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இந்த ஷேர்ஷா சூரி டாமை யுனெஸ்கோஸ் டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் வர்ல்ட் ஹெரிடேஜ் மானுமெண்ட்லையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் டென்டேட்டிவ் லிஸ்ட் தான் ஹெரிட்டேஜ் ஹெரிடேஜ்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணல ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் தவிரதலாக வேர்ல்ஸ் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்னு நினைச்சிக்கக்கூடாது விச் மானுமெண்ட் இஸ் கால்ட் ஆர் விச் மானியுமெண்ட் இஸ் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் செகண்ட் தாஜ்மஹால் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம் அதோட ஆன்சர் ஷேர்ஷா சூரி டாம் ஷேர்ஷா சூரி ஆண்ட காலம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஃபிஃப்டின் ஃபார்ட்டியிலருந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் அவர் ஆட்சி புரிஞ்சார் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இந்த சேர்ஷா சூரி டாம் வந்து கட்டப்பட்டது அதாவது ஃபிஃப்டீன் ஃபார்ட்டியிலருந்து ஃபிஃப்டின் ஃபார்ட்டி ஃபைவ் ஐந்து வருட காலத்துக்குள் கட்டப்பட்டிருக்கு இவரோட ஆட்சி காலம் ரொம்பவே முக்கியமானது ஏன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசர்கள் தான் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து செவன்டீன் நாட் செவன் வரைக்கும் நல்லா ஆண்டுட்டு இருந்த காலம் இந்தியாவை ஆனால் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண ஒரே ரூலர் இவர் மட்டும்தான் அதாவது முகலாய பேரரசாக இல்லாத ஒரே ரூலர் இந்தியாவை ஆட்சி பண்ணது இவர் மட்டும்தான் இந்த காலகட்டத்துக்குள்ளே அதாவது ஃபிஃப்டீன் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இவர் மட்டும்தான் சூரி டைனாஸ்டியை சேர்ந்தவராக இருந்து ஆண்டுருக்கார் மற்ற எல்லா அரசர்களுமே முகலாய பேரரசர்கள் தான் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா ஸோ இவர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நபர் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஷேர்ஷா சூரி டாம்போட ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை சுற்றி வர ஒரு ஏரி இருக்குது ஏரிக்கு நடுவில் தான் இதை கட்டியிருக்காங்க அந்த ஏரியானது இயற்கையாக உருவானதில்லை அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா செயற்கையாக அந்த ஏரியை உருவாக்கி அதுக்கு நடுவில் இந்த கல்லறையை வடிவமைச்சிருக்காங்க இந்த கல்லரை இல்லையா அதோட அஸ்திவாரம் அந்த ப்ளின்னு சொல்லுவாங்க அஸ்திவாரமும் சதுர வடிவில் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால அதை சுற்றி இருக்கிற அந்த ஏரியையும் ஸ்கொயர் ஷேப்லேயே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிளின் அந்த அஸ்திவாரங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரேஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் ஒரு உயர்ந்த மேடை மாதிரி காட்சியளிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ப்ளின்தை சுற்றி எந்த மெட்டீரியலால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கற்களை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கற்களையும் படிக்கட்டுகளையும் நம்மளால் அதை சுற்றி வர நம்மளால் பார்க்க முடியும் இந்த இமேஜில் தெரிகிறது தான் ஷேர்ஷா சூரியோட கல்லரை இந்த இமேஜில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு உயர்ந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுதான் தான் சொல்லுவாங்க அதை சுற்றி வர படிக்கட்டுகள் இருக்குது அண்ட் கற்களால் அது செய்யப்பட்டிருக்கு இந்த கல்லறையை எந்த கற்களால் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் சாண்ட் ஸ்டோன் இது ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வியாக உங்களோட ப்ரிலிம்ஸில் அமையலாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்டாங்கன்னா ரெட் சாண்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ரெட் சாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் தைரியமாக சூஸ் பண்ணலாம் கற்கள்னு சொன்னாலும் அதுவும் கரெக்ட் தான் ஸோ பார்ட்லி ஸ்டோன்ஸால ஆயிருக்கு அண்ட் மோஸ்ட்லி ரெட் சான்ஸ்டோனால் இது கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு யூபிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எந்த கற்களால் ஆயிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு ப்ரிலிம்ஸில் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு அமையலாம் இந்த ஷேர்ஷா சூரி டாம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த மேப்பில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பீஹாரில் சசாரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஷேர்ஷாவோட கல்லரை இருக்குது இது வரைக்கும் நம்ம முகல் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு கீழே பாபருடைய கட்டிடக்கலைகள் என்னென்னு பார்த்தோம் ஹுமாயனோட கட்டிடக்கலை என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா முகலாய அரசர் அல்லாத சூரி டைனாஸ்டியை சேர்ந்த ஷேர் சூரியோட கட்டிடக்கலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம அடுத்த லெசனில் அக்பருடைய கட்டிடக்கலை ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் இவங்களோட கட்டிடக்கலைகளை பற்றி விரிவா பார்க்கலாம் இந்த லெசன் உங்களுக்கு எந்த வகையிலாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி